என் பிரியமான உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். நான் உங்க திருச்செங்கோடு ஹரிபாணிக்கம். இன்று இந்த பதிவில் ஸ்ரீ லலிதா சகஸ்ர நாமத்தினுடைய 88வது ஸ்லோகத்திற்கான முழு விளக்கத்தை நாம் காண இருக்கின்றோம். ஓம் பக்த ஹார்த தமோ வேத பானுமத் பானு சந்ததி சிவ தூதி சிவ ஆராத்யா சிவமூர்த்தி சிவங்கதி. இதுதாங்க ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் அம்பாள் எப்படி மங்களமான வடிவமானவள், பக்தர்களுக்கு என்ன செய்கின்றான் என்பதனை பற்றி விளக்கி இருக்கின்றார்கள். பக்த ஹார்த்த தமோபேத பானுமத் பானு சந்ததி என்கின்ற நாமம் பக்தர்களுடைய இதயத்தில் இருக்கக்கூடிய இருட்டினை அழிக்கும் பேரொளி மயமானவள் அம்பாள் என்பதுதான் விளக்கம். நம்மளுடைய மனதுல வந்து இருட்டு இருக்கும். இருட்டுனா என்ன? இருள், கருமையானது, யாரும் விரும்பாதது. அந்த இருட்டு நம்மளுடைய மனங்களில் எண்ணங்களாக பிரதிபலிக்கின்றது. அதுதான் காம, குரோத, லோப, மோக, மத மாத்சரியம். இன்னும் புரியும்படி சொன்னால், பிறருடைய மனைவியின் மீது ஆசைப்படுவது, தேவையில்லாமல் அடுத்தவர் புலியின் மீது ஆசைப்படுவது, எனக்கு மட்டும்தான் இது வேண்டும் என்று நினைப்பது, மற்றவர்களை கொலை செய்யறதாவது நான் நல்லபடியாக வாழ வேண்டும் என்று நினைப்பது, திருடி சம்பாதிப்பது, இது எல்லாமே ஒவ்வொரு விதமான தீய குணங்கள். இது எல்லாமே இருட்டு மாதிரி வர்ணிக்கப்படுகின்றது. இந்த இருட்டு நம்ம மனசுல எப்பயாவது ஒரு தடவை வரும் போவோம். இது பண்ணலாமா, அல்ல இதை வச்சே பண்ணிடலாங்கிற மாதிரி தப்ப கூட செய்வோம். அந்த இருட்டினை அழித்து நல்ல ஒளியினை தரக்கூடியவள், அன்பு, பாசம், கருணை மாதிரி நல்ல நல்ல எண்ணங்களை நமக்குள் நாம் விளைவித்துக் கொள்ள வேண்டும் என்றால் அம்பாள் வழிபாட்டை, சாத்தீக வழிபாட்டை, சாத்திய வழிபாட்டை நாம் மேற்கொள்ள வேண்டும். அதைத்தான் பக்தர்களுடைய மனங்களில் உள்ள பாபங்களையும் தீய குணங்களையும் பொசுக்குகின்ற ஞான சூரியனாக இருக்கக்கூடியவள் அம்பாள் என்கின்ற இந்த நாமம் சொல்கின்றது. அடுத்து சிவதூதி. சிவதூதி என்றால் சிவனை தூது அனுப்பியவள். இதுக்கு நம்ம தேவி பாகவத புராணத்துல பார்க்கலாம். சும்மன் நிசும்மன் ரெண்டு பேருமே அம்பாளினை பார்ப்பதற்காக வந்து எங்க தலைவர்கள் எங்க கல்யாணம் பண்ணிக்கோங்க வந்தாங்க. அப்ப சும்மனி சும்பல்கள் நிறைய பேர்த்த வந்து அனுப்பி விட்டாங்க. அப்புறம் அம்பாள் பாதி பேர்த்த வந்து அழித்தார். இருந்தாலும் சும்ப நிசும்பர்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். யாரா தீயவனாக இருந்தால் கூட அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்பதன் காரணமாக அம்பாள் சிவபெருமானை தன்னுடைய கணவனே அவர்களிடம் தூதாக அனுப்பி ஒரு நல்ல விஷயத்தை செய்ய சொல்கின்றாள். அது என்னவென்றால், நீங்க சும்ப நிசும்பர்களே, ஏதோ ஒரு பெண், அழகான பெண் வந்து நீங்க ஆசைப்பட்டிருக்கின்றீர்களே, அவ அழகான பெண் தான், அவள் தான் அழகான பெண், மற்றவங்க எல்லாம் அழகான பெண் இல்லை. ஆனா அந்த பெண் வந்து உங்களுக்கே தாய், உலகத்தினே படைத்தவள். அதனால நீங்க அவள் ஆல்ரெடி வந்து திருமணம் ஆனவள், சிவம் என்கின்ற பரமனுடன் அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அதனால இந்த பெண் யாரையும் திருமணம் செய்ய மாட்டாளாம். உங்ககிட்ட சொல்ல சொன்னா நீங்க அவளுடைய அவளை வணங்கி அவள்கிட்ட இருந்து நிறைய வரங்களை வாங்கிக்கலாமான்னு சொல்லி கேட்கிறாங்க. சிவபெருமானை தூது இப்படி வந்து அனுப்பி விடுகின்றார். சிவபெருமான் இதை சொல்றார். ஆனா அவனுங்க தான் கேட்காம, அது என்ன ஒரு சாதாரண ஒரு பெண், அவளால என்ன செய்து விட முடியும், ஆண்களை விட பெண்கள் பலசாலிகளான ஒரு தைரியத்துல சிவபெருமானுடைய தூதினை கூட அவமதித்து நேராக சென்று அம்பாள்கையினால் வதைப்பட்டார்கள். பெண்ணினுடைய பெருமையை அனைவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்கின்றனர். மகா ஒரு பெரிய மந்திரம், ஒரு உலகத்திற்கே தெரிய வேண்டிய விஷயம்னு சொல்லலாம். அந்த விஷயத்தையே உலகத்திற்கு தெரிய வந்தது சிவபெருமானை அம்பாள் தூது அனுப்பிய அந்த விஷயம். அதனால் சிவ தூதி என்று சிவனையே தூது அனுப்பியவளாக இவள் வந்து பார்க்கப்படுகின்றாள். ஸ்வப்பிரகாசா அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுகின்றாள். இப்ப சிவ ஆராத்யா சிவமூர்த்தி சிவங்கரி, இது இந்த நாமங்களும் வருகின்றது. அடுத்தடுத்து சிவ ஆராத்யா என்றால் சிவனாலேயே பூஜிக்கப்பட்டவள். இது என்ன, சிவபெருமான் அம்பாளை பூஜை பண்றாரா, அவளை கணவன மனைவிய பூஜை பண்ணலாமா, இது சரியானதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிவனுக்கு ருத்ரன், பைரவன் பல்வேறு விதமான வடிவங்கள் இருக்கின்றது. வைரவ அர்ச்சிதா என்றே நாம வைரவரால் அர்ச்சனை செய்யப்படுபவள் அம்பாள் என்று போன ஸ்லோகத்தின் ஸ்லோகங்களிலாம் நாம் பார்த்தோம். இப்ப இந்த ஸ்லோகத்தில இருந்து சிவபெருமானுடைய பல்வேறு விதமான வடிவங்களினாலே பூஜை செய்யப்படுகின்றவர். ஒரு சமயம் சிவபெருமான் அம்பாளுக்கு கணவனாக இருக்கின்றார், மறுசமயம் அம்பாளை ஜெகச்சேரணியாக வைத்து அவளுடைய பிள்ளையாக அசிவபெருமான் மாறுகின்றார். சிவபெருமானே அம்பாளை பூஜை பண்றார் அப்படிங்கறத உலகத்திற்கே தெரியணும். நாம சிவனை பரம்பொருள்னு நினைக்கிறோம். அந்த சிவபெருமானே தன்னை மீறிய பரம்பொருள் ஒரு ஒன்று இருக்கின்றது என்று யார் சொல்றார்னா, அம்பாளைத்தான் சொல்கிறார் என்கின்ற உயரிய உன்னதமான கருத்தினை உலகத்திற்கு சொல்லுவது சிவ ஆராத்யா, சிவபெருமானால் பூஜிக்கப்படுபவள் என்கின்ற இந்த நாமம். சிவமூர்த்தி. சிவமூர்த்தி என்றால் சிவபெருமானுக்கும் அம்பாளுக்கும் வேறு வேறு வித்தியாசங்களே இல்லை, சிவனும் சக்தியும் ஒன்றுதான் என்பதனை உலகம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதால் சிவமூர்த்தி, சிவமூர்த்தியும் இவர் தான், சிவனும் அம்பாளும் ஒன்றுதான் இந்த நாமம் உணர்த்துகின்றது. அடுத்து சிவங்கரி. சிவங்கரி என்றால் மங்களத்தினை தருபவள், அமங்கலங்களை நாசம் செய்பவள். ஏதாவது ஒரு இடத்துல தீய விஷயங்கள் உண்டாகிறதோ, இல்ல தீய சகுனங்கள், அவசகுனங்கள் வருது என்றால் அந்த தீய சகுனங்களை விரட்டி எடுத்து மங்களகரமான செயலாக மாற்றி தரக்கூடிய வல்லமை படைத்த தெய்வம் அம்பாள் தான்.
அதைத்தான் சிவங்கரி என்கிற நாவல் சொல்கின்றது. சிவங்கரி என்றால் மங்களத்தினை தருபவள், மங்களமாக என்றென்றும் வாழ்வில் இருப்பவள்ங்கிறது தான் சிவங்கரி நாமம் சொல்கின்றது. இந்த ஸ்லோகத்தினுடைய விளக்கமாக பார்க்கும் போது, பக்தஹார்த்த தமோபேத்த பானுமத் பானு சந்ததியை சிவ தூதி சிவ ஆராத்யா சிவமூர்த்தி சிவங்கரி, பக்தர்களுடைய மனதில் இருக்கக்கூடிய பாபங்களை களைபவள், சிவபெருமானால் ஆராதிக்கப்படுபவள், சிவமாகவே மங்களகரமாகவே இருப்பவள், சிவபெருமானை தூது அனுப்பியவள், சிவபெருமானை தன்னுடைய உடலில் சரிபாகமாக கொண்டு சிவனுக்கும் சக்திக்கும் வேறு வேறு வித்தியாசங்கள் இல்லை, சிவனும் சக்தியும் ஒன்றுதான் என்பதனை உலகத்திற்கு உணர்த்தியவள், சிவங்கரியாக இருந்து மங்களத்தினை உலகத்திற்கு அளிக்கக்கூடியவள். இதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய முழுமையான விளக்கம். சரிங்களா, என்னுடைய இந்த ஸ்லோகத்தோட விளக்கம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தவங்க ஃப்ரெண்ட்ஷிப் ஷேர் பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோ பற்றி உங்க மனதில் தோன்றும் கருத்து இல்ல கமெண்ட்ஸ்ல என்னோட பகிர்ந்துக்கோங்க. நான் உங்களுக்கு கமெண்ட்ஸ் பாக்கிறதுக்காக ஆசையா காத்துக்கிட்டே இருக்கிறேன். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.